கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நெடுமானூர் கிராமம் வழியாக கச்சிராபாளையம் செல்லும் தார் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகு வழங்க கேட்கலாம். லோகு, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் வழியாக செல்லும் சாலை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்து காணப்படுகிறது. இந்நிலையில்தான் நெடுமானூர் சேஷம்புரம் தாவடிப்பட்டு கரடிச்சித்தூர் கச்சிராபாளையம் வரை செல்லும் பிரதான சாலை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்து மிகவும் குண்டும் குழுமாக காணப்படுகிறது. மேலும் இரவு மற்றும் பகல் நேரங்களில் இந்த சாலையை கடக்க நேரிட்டால் பல விபத்துகள் தினம் தினம் நடைபெறுவதாகவும், இதனால் தினம் தினம் அச்சத்திலேயே ஆபத்தான முறையில் சென்று வருவதாகவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மேலும் தினந்தோறும் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் வரும் பொதுமக்கள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் அத்தியாவசிய தேவைக்காக ரேஷன் பொருட்கள் ஏற்றி வரும் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள், உயிரை பாதுகாக்க விருந்து செல்லும் 108 ஆம்புலன்ஸ்கள் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் தங்கள் விளைப்பொருட்கள் நகரப்பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதற்கும் விவசாயம் சார்ந்த பொருட்கள் வாங்குவதற்கும் கடும் அவதி அடைந்து வருவதாகவும், மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை சாலையை சீரமைக்க புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே பள்ளி கல்லூரி மற்றும் விவசாயிகளின் நலன் கருதி சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியாளத்தின் வழியாக செல்லும் நெடுமானூர் சாலையை சீரமைத்து புதிய தார் சாலையை அமைக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திடம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அவர்களுடைய கோரிக்கை அளித்தும் அப்பகுதி மக்கள் வைத்த கோரிக்கை வெறும் காகித பேப்பராகவே உள்ளது எனவும் அப்பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். அரசி விவரங்களுக்கு நன்றி லோகு.